வணக்கம் உங்கள் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கரவலை இழுக்கிறது தான் பார்க்க போகிறோம். ஒரு கரவலையை எவ்வளோ பேர் இழுக்கிறாங்க அப்படின்னு முதல்ல பாருங்கள். இப்போ வந்து இந்த கரவலை ரோப்பை இழுத்துக்கிட்டு இருக்காங்க, இன்னும் கரவலை மடியை இழுக்கலை. நம்ம கரவலையை எப்படி இழுப்பாங்க அப்படின்னு சொல்கிறது, ஏற்கனவே நம்ம ஒரு முழு டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கி வந்து அந்த முழு டீட்டெயில் கிடையாது. இன்றைக்கி வந்து கரவலை இவ்வளோ கரைய இவ்வளோ வஞ்சரம் பிடிக்கலாமா, நம்ம வஞ்சரம்னா கடல் ஆழத்தில் பிடிச்சி எவ்வளோதையோ பார்த்துருப்போம், ஆனால் கரை ஓரத்துலலாம் இவ்வளோ வஞ்சரம் இருக்குமா அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ முழுசாக பாருங்கள். அப்புறம் இதுக்காண்டி உழைக்கிறவங்க எவ்வளோ பேரும் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 50 பேராவது இந்த ஒரு கரவலை இழுக்கிறதுக்கு பயன்படும். கரவலைன்னு சொல்கிறது கரை ஓரத்தில் வளைஞ்சு இழுப்பாங்க. இந்த மீன் கரவலை மீன் வந்து எல்லாருக்குமே தெரியும், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். ஏன்னா இப்போ கடல்லேருந்து ஒரு மீனை பிடிச்சிட்டு வரேன்னா குறைஞ்சபட்சம் அவங்க 12 மணி நேரம் 24 மணி நேரம் எடுத்துக்கிடுவாங்க. ஆனால் அந்த கரவலையில் ஒரு மீனை பிடிச்சாங்கன்னா கரெக்டாக அந்த மீன் வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா கரையை வர்ற வர கரையை இருக்கும்போது கூட உயிரோடு துடிச்சிக்கிட்டு இருக்கும். இந்த மீனை வெறும் நாங்கள் வாங்கி உடனேயே நம்ம ஊர் கடைக்கு அனுப்பியிருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம 12 மணி நேரமோ 24 மணி நேரமோ பிடிச்சிட்டு வந்த மீனை ஒரு 12 மணி நேரத்தில் நம்ம கடைக்கு கொண்டு வந்திருப்போம். ஆனால் பிடிச்சிட்டு வந்த அப்போமே வந்து நம்ம ஒரு கடைக்கு ஒரு 12 மணி நேரத்துக்குள்ள நம்ம விடிய காலையிலேயே நம்ம கடையில் இந்த மீன்கள் எல்லாமே இருக்கும். கரவலை மீன்கள் தான் நம்ம கடையில் இருக்கும். வேணும்னு சொல்கிறவங்க வேகமாக போய் வாங்கிக்கிறீங்க, இந்த தீபாவளிக்கு வாங்கி சாப்பிடுங்க. உண்மைக்கே வேறு லெவலில் இருக்கும் இந்த கரவலை மீன். அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மீன்கள், இந்த கரவலை மீன்களை ஃபுல்லாக நம்ம தான் நிறையா மீன்கள் விலைக்கு வாங்கியிருக்கோம். அந்த வாங்கி அதுகளை ஃபுல்லாக வந்துக்கிட்டு கொண்டு வந்து நம்ம கடைகளில் போட்டிருக்கிறோம். எல்லா வகை மீன்களுமே இருக்குது. மக்கள்கள்லாம் வேகமாக விரைந்து வந்து வாங்கி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம கடல் மீன் எல்லாருமே வாங்கி சாப்பிடலாம். கடற்கரை ஓரத்தில் இருக்கிறவங்க கரவலை மீன் வாங்கி சாப்பிடுவாங்க, ஆனால் கடலை விட்டு அப்பாற்பட்டு இருக்கிறவங்க கரவலை மீன் வாங்கி சாப்பிட்றது அவ்வளோ எளிதும் கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட கரவலை மீனையே நம்ம கடைக்கு கொண்டு வர்றோம். அந்தளவுக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப முயற்சியை எடுத்து எல்லா கடைக்குமே மீனை வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வர்றதுக்காண்டி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் மீனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு. பாருங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள். இப்போ வந்து இந்த வஞ்சரம் கூட கூடையாக இறக்குறாங்க, வீடியோ முழுசாக பாருங்கள். அப்புறம் எல்லாருக்குமே அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த அக்காக்கள்லாம் கரவலை இழுத்து ரொம்ப டயர்டாகி இப்போ வந்து அப்படியே உட்காந்துருக்காங்க, உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. மேல எடுக்க போறா மடி உட்காது.
கரவளை மீன் வந்து இந்த கடற்கரை மணல் அடிச்சா அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால தான் கரவளை மீனை கடற்கரை மணல்லையே போட்டு வைப்பாங்க. ஐஸ் கூட அடிக்க தேவையில்லை. இல்லை நீங்க எடுக்கிறதா ஒரு பொறுப்பு நீங்க ரெஸ்பான்ஸ் நீங்க தான். ஆறு மீன் இருக்கு, எடை போட்டுக்கிறீங்க. ஐயோ சரி, எடை அதை மண்ணை விட்டு கழுவுனதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்க. பல பலன்னு சும்மா தக தகன்னு மின்னுது பாருங்க அந்த மீன். சூட போட்டுருக்கா